ஹாய், வெல்கம் பேக் டு ரவின் லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஆஃப்டர் லாங் பேக் இப்போ திருப்பி நம்ம வீடியோ போட போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கனாக்கா, மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸ் இந்த வேர்ல்டு. ஆமாங்க, மிகவும் ஆபத்தான பாம்புகள் உலகத்தில் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன பண்ணும் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிளாக் மம்பா. இந்த விதமான ஸ்னேக் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப விஷமான ஒரு ஸ்னேக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் காடுகளில் கிடைக்குமா, கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு ட்ராப் வேணும், அதாவது ரெண்டு ட்ராப் விஷம் இருந்தாலே இது ஒரு மனுஷனை கொண்டுடுற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அடி நீளம் வளரக்கூடிய ஒரு பாம்பு. மற்றபடி இதோட வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 19 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் இது வந்து வேகமாக போகக்கூடிய ஒரு விஷம் உள்ள பாம்புன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஃபர்டி லேண்ட்ஸ். ஸோ இந்த விதமான ஸ்னேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து கடிச்சதுன்னா டோட்டல் பாடியில் இருக்கிற எல்லா டிஷ்யூமே பிளாக் கலரில் ஆகிடும். இது வந்து மோஸ்ட் எங்கே இருக்குன்னா சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவில் இது வந்து கிடைக்கும். இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 8.2 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியது. டோட்டல் வெயிட் வந்து 6 கிலோ வரைக்கும் இது வந்து வளரக்கூடியது. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பூம் ஸ்லாங். இந்த விதமான ஸ்னேக் பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் மெயினாக மரத்தில் தான் இருக்குமா. இது வந்து எங்கே தென்படுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற இடத்துல வந்து நிறைய தென்படுமா. அதே மாதிரி ஆப்ரிக்காலேயும் நிறைய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் போட்ஸ்வானா, ஜாம்பியா, மொசாம்பிக்கு, ஜிம்பாவேலையும் இந்த பாம்பு வந்து நிறைய தென்படுமா. இந்த விதமான பாம்பு கடிச்சதுன்னா, அதாவது வினமாச்சுன்னா கிட்டத்தட்ட இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ப்ளீடிங் வருமா, எங்கெல்லாம் ப்ளீடிங் வரும்னா ஐஸ்லேயே கூட ப்ளீடிங் ஆகுமா, ஹார்ட்டில் ப்ளீட் ஆகுமா, பிரெயினில் ப்ளீடிங் ஆகுமா, நோஸு, லங்ஸு, த்ரோட்டு எல்லா இடத்துலையும் ப்ளீடிங் ஆகணுமா, அவ்வளோ டேஞ்சரஸான ஸ்னேக்காக எவ்வளோ. இதை கடித்த அடுத்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வந்து நம்மளால் வந்து உயிர் இருக்குமா. அதுக்குள்ளே நம்மளை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் நம்மளால் ஃபஸ்ட் எய்டு பண்ணால் உண்டு, அப்படி இல்லைனா பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக, அவ்வளோ டேஞ்சரஸான ஸ்னேக்காக இது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஈஸ்டர்ன் டைகர் ஸ்னேக். இந்த மாதிரி ஸ்னேக் பார்த்தீங்கனாக்கா ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கிடைக்குமா, கிட்டத்தட்ட 15 மினிட்ஸில் இது கடிச்சு இறந்துருவாங்களாம். இதுக்கு வந்து ஒரு மாற்று மருந்து இல்லைன்னு கூட சொல்கிறாங்க, ஏன்னா இதோட விஷம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக உடம்புக்குள்ளே இறங்கிடுமா. ஸோ எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இந்த பாம்பு கடிச்சு அந்த ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இறந்துருவாங்கன்றது ஒரு சர்வே சொல்லுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது, பேரை பார்க்கும்போது தெரியும், எஸ் ரொம்ப ஃபேமஸான ஸ்னேக்கு. நீங்கள் டிவியிலலாம் பார்த்துருக்கலாம், நேஷனல் ஜியோகிராஃபிக் டிஸ்கவரியிலலாம் ரசல்ஸ் வைப்பர் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு வருஷமும் 58,000 இறப்புகள் 58,000 டெத்து வந்து இந்த ஸ்னேக்ஸ் கடிச்சு இறந்து போயிடுறாங்க மக்கள். ஸோ இது வந்து எங்கே ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸாக வந்து ஸ்ரீலங்காவில் சாதாரண வயல் பேடி ஃபீல்ட்லேயே சாதாரணமாக சுற்றிட்டுருக்குமா. ஸோ இது கடிச்சதுன்னா இன்டர்னல் ஆர்கன் ஃபுல்லாகவே டிஸ்ஆர்டர் ஆகிடுமா, இது இல்லாமல் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுமா, மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது கிட்னி ஃபெயிலியர் டோட்டலாக ஆகிடுமா. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான ஸ்னேக்னு சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது சாஸ்கேல்டு வைப்பர். இந்த விதமான ஸ்னேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹிஸ்ஸிங் சவுண்டு கொடுத்துட்டு தான் வருமா. ஸோ அது மூலிமா வந்து எதிரியாளி யாருன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும், நம்மளுக்கும் வந்து ஸ்னேக்ஸ் வருதுன்றது தெரிஞ்சிருமா. இதுவும் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஸ்னேக் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்னேக் பார்த்தோம், அதே மாதிரி ரசல் வைப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்னேக் வகையோட சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு ஸ்னேக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இது மாதிரி நிறைய ஏற்படுமா. பட் இதை கடித்தவொடனே என்ன ஆகுமா, உடனடியாக பிளட்டு வந்து ஃபுல்லாக கிளாட் ஆகிடுமா. ஸோ இதுவும் ஒரு டேஞ்சரஸ் ஸ்னேக்ஸில் லிஸ்ட்டில் இடம் பெறுது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது பேண்டட் கிரேட். இந்த விதமான பாம்புகள் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ரொம்ப மெதுவாக போகுமா, நைட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே கடிக்குமா. ஸோ இது கடிச்சதுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு லங்ஸில் போகிற அந்த சுவாச காற்றே வந்து அப்படி நின்றுடுமா. ரெண்டாவது பேரலிசம் அட்டாக் ஆகிடும், அதாவது கடிச்சதுன்னா என்ன ஆகிடும்னா மனுஷன் வந்து அப்படியே கோமா ஸ்டேஜ் போன மாதிரி அப்படியே நின்றுடுவானா, பேரலிசம் அட்டாக் ஆகிடுமா. ஸோ லங்ஸுக்கு போகிறாங்கல்ல டோட்டலாக ஏரே வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு சஃபோகேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகிடும், அவ்வளோ டேஞ்சரான ஸ்னேக்குன்னு இதை சொல்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்கும்போதே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்னேக் தான் எஸ் கிங் கோப்ரா. இந்த பாம்பை பற்றி என்ன ஸ்பெஷல் டேஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் வெனமஸ் ஸ்கேல் உள்ள ஒரு ஸ்னேக். அதாவது லாங்கஸ்ட் வெனமஸ்னால் ரொம்ப அதிக நீளமுள்ள ஒரு விஷமுள்ள பாம்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 18 அடி வரைக்கும் வளருமா. இது இல்லாமல் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பில் இது வந்து மனுஷங்களை கிட்டத்தட்ட 100 மீட்டர்லேருந்து பார்க்கக்கூடிய திறன் இருக்கான். 100 மீட்டரில் ஒரு மனுஷன் நடந்து வந்தான்னா இங்கேருந்தே அதை மனுஷன் வரான்றது நல்லா தெரிஞ்சுக்குமா. இது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸான ஸ்னேக்னு சொல்கிறாங்க. இது விஷம் ஒரு வாட்டி கொத்துச்சுன்னா அந்த விஷத்தோட அளவு வந்து 7 மில்லி லிட்டர் வருமா. ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்னேக்காகவும் விஷம் உள்ள ஒரு பாம்பாகவும் இது கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல்
ஸோ இது வந்து கடிச்சதுன்னா அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேயே உயிர் இறந்துருவாராம். ஒரு அடல்ட் எலிஃபேண்ட், பெரிய யானை இது வந்து குத்துச்சுன்னா அந்த எலிஃபேண்டே வந்து கிட்டத்தட்ட 1 ஹவரில் இறக்கக்கூடிய அந்த அளவுக்கு விஷம் வந்து இந்த பாம்புக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்குற இந்த பாம்பு வந்து கோஸ்டல் டைப் ஒன், ரொம்பவும் முக்கியமாக இது வந்து டிராபிக்கல் ஃபாரஸ்ட் வெட் ரீஜனில் தான் இருக்கும். இந்த மாதிரி பாம்புகள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய மொத்த உடம்பையுமே தாங்கி அப்படியே பறக்கக்கூடிய சக்தி கூடியது. அப்படியே பறக்கிற இதில் ஃப்ளை ஆகிறதுல அப்படியே போய் கொத்திட்டு அப்படியே போயிடுமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு பாம்பு. எல்லோரும் பாம்பு வந்து பறக்குதுன்னு நினச்சிருவாங்களாம், பட் உண்மையிலே அது பறக்கும் போது என்ன ஆகிடுமா, பக்கத்தில் இருக்கிற எதிராளியை அப்படியே கொத்திட்டு அப்படியே அந்த விஷத்தை கக்கிட்டு அப்படியே போயிடுமா. அவ்வளோ டேஞ்சரஸான பாம்பு, ரொம்பவும் ஸ்பீடாக போகக்கூடிய ஒரு பாம்பு. ஸோ அதை பார்த்தா ஸ்பீடாக பார்த்தே பல அனிமல்ஸு பல பேர் வந்து பயந்து ஓடிடுவாங்கன்னு இதை பற்றி சொல்லப்படுது. கடைசியாக நீங்கள் பார்க்குறது த வேர்ல்டு டேஞ்சரஸ் அண்ட் லார்ஜஸ்ட் வெனமோ ஸ்னேக்குன்னு சொல்லப்படுற இன்லேண்ட் டைப் ஒன். ஸோ இந்த விதமான ஒரு பாம்புகள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கோஸ்டல் ஆஸ்திரேலியாவிலையும் அதே மாதிரி குயின்ஸ்லாண்டுன்ற இடத்துலையும் ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் தான் இருக்குமா. இது வந்து மனிதர்கள் கண்ணில் அந்தளவுக்கு தெம்படாதான். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு அனிமல் தோண்டி வச்ச ஒரு புதாருக்குள்ளேயோ ஒரு குழிக்குள்ளேயோ இது போய் பதுங்கிடுமா. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து நாக்கை நீட்டில் நாக்கு பட்டாலே போதுமா, மொத்த விஷம் அப்படியே உடம்புக்குள்ளே இறங்கி 1 செகண்ட்லேயோ 2 செகண்ட்லேயோ உடம்பு உயிர் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மொத்தமாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா மொத்த உடம்புமே எஸ் மாதிரி மாற்றிக்குமா, யாரையாவது வந்து கொத்தணும்னு அப்படி நினச்சிதுன்னா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பைட் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் ஒரு யாரையாவது டக் பண்ணாலோ மொத்த விஷமாக இறங்கி அவங்க அடுத்த செகண்டே உயிர் போகிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த டேஞ்சரஸான வெனமோ ஸ்னேக்ஸ்னு இதை சொல்லப்படுது. ஓகே ஃபேன்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்னேக்ஸ் பற்றியாக ஒரு வீடியோவாக இருந்தாலும் இதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு நடக்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது பர்டிகுலராக டாபிக் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டேட்டாஸ் எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை போடுறேன். ஸோ நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் ரேவின் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.